हाय हेलो फ्रेंड्स, वेलकम टू नेचर्स हैंड वर्क। நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட அடுத்த முயற்சியாக பாருங்கள், நம்ம இந்த வால் ஹேங்கிங் போட்டிருக்கோம். இந்த வெல்கம் வால் ஹேங்கிங் போடுறதுக்கு 8 அடியில் 14 ஒயர் க்ரீம் கலரில் எடுத்திருக்கேங்க. இதுக்கு மொத்தமாகவே 1 ரோல் தேவைப்பட்டுச்சு க்ரீம் கலரு. எக்ஸஸாக கொஞ்சம் இந்த நவாப்பழ கலர் வந்து 1/2 ரோலுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுங்க. இந்த ரிமைனிங் உள்ள ஹேங்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் நான் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த ஒயர்லேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இது மொத்தமாகவே இதனோட லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா 2.5 அடி இருக்குது. இதை எக்ஸஸாக பண்ணணும் அப்படின்னா பார்ட் 2 பாருங்கள், அதில் நான் ஹின்ஸ் தரேன். இதே மாதிரியே நல்வரவும் போடலாங்க, அதனோட வியூ வந்து நான் பார்ட் 3 நான் போடலாங்க. இது ஒன்லி பார்ட் 1 மட்டும்தான். இதில் வெல்கம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ரிமைனிங் பார்ட்டு பார்ட் 2லேயும் தமிழில் நல்வரவு போடுறது பார்ட் 3லேயும் நம்ம பார்க்கலாங்க. 8 அடியில் 14 ஒயர் வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடு இருக்கிறது வெட்டின ஒயருங்க, ரைட் ஹேண்டில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு. நம்ம ஒயரை உள்ளுக்கே இன்செர்ட் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக விட்டுட்டு நார்மல் பேசிக் நாட் நம்ம இப்போ போடலாங்க. இதாங்க நார்மல் பேசிக் நாட்டு, ரைட் ஹேண்டில் இருக்கிறது ரன்னிங் ஒயரு. இந்த ரைட் ஹேண்டில் இருக்க ரன்னிங் ஒயர்லேயே இப்போ எக்ஸஸாக நம்ம ரிமைனிங் உள்ள 13 ஒயரையுமே நம்ம இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் நாட் போட்டுட்டு வரலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரை எவ்வளோ அளவு உள்ளுக்கு இன்செர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குட்டியாக விட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து அது உள்ளுக்க ஒயரை இன்செர்ட் பண்ணுறது அளவு இருந்தால் மட்டுமே போதுங்க. இதே மாதிரியே கண்டினியூஸாக ரிமைனிங் உள்ள 12 ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டு வரணுங்க. மேலே வந்து ஹைட்டு பார்த்துக்கோங்க, ஒரே அளவாக விட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைனா பின்னாடி பத்தாமல் போயிடும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு லைனு ரன்னிங் ஒயர் வச்சு 14 ஒயரையுமே நம்ம இந்த லைனில் போட்டோம் பாருங்கள். இந்த இது ரன்னிங் ஒயரு, ரன்னிங் ஒயரில் லெஃப்ட் சைடு பாருங்கள், நான் ஒயரை இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு நான் கொஞ்சம் தூரமாக விட்டுருக்கேன். மேலேயும் அந்த பாருங்கள் ஒரே அளவாக கொஞ்சமாக விட்டுருக்கேன். இப்போ 14 ஒயரையுமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணுறதும் நமக்கு தேவையான அளவு இன்சர்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு எக்ஸஸாக உள்ளதை இப்படி கட் பண்ணி எடுத்துடலாங்க. எகெயின் ஒன்ஸ் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் லைனை. இப்போ இங்கே பாருங்க, நம்ம மொத்தம்
இந்த சைடு தான் லெந்தியான ஒயர் ஃபுல்லாக இருக்கும், இந்த சைடு கம்மியான ஒயர் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாட்டுமே நம்ம இந்த சைடுல இருந்து இப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தாங்க போட போறோம். இதே மாதிரியே இன்னும் ரெண்டு லைன் போட்டுக்கலாங்க நம்ம. இதுல ரெண்டாவது லைனும் 14 ஒயர்லயுமே போட்டு எடுத்தாச்சு பாருங்க. இப்ப ரன்னிங் ஒயரை இன்சர்ட் பண்ற அளவுக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு லைனையுமே நம்ம போட போறோம். அடுத்தது மூணாவது லைனும் சேம் கலர்ல தாங்க போடுறோம். எகெயின் ரிப்பீட் பண்றோம், இதே லைனை வந்து 14 ஒயர்லயுமே 14 நாட் வந்து சேம் இந்த கிரீம் கலரே நம்ம யூஸ் பண்ண போறோங்க. இப்ப பாருங்க தேர்ட் லைனும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப ரன்னிங் ஒயரை நான் கட் பண்ணி எடுத்துறேங்க. அடுத்து நம்ம நாலாவது லைன் பண்ண போறோங்க. நாலாவது லைன் போடுறதும் சேம் இதே மாதிரி தான். இப்ப வந்து நம்ம எக்ஸஸா இன்னொரு கலர் நம்ம ஜாயின் பண்ண போறோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோரணத்துல எழுத போறோம். நான் ஃபர்ஸ்ட் வெல்கம்னு போடுறீங்க, அடுத்தது வந்து நல்வரவும் நம்ம எழுதலாம். இதுல பாருங்க இப்ப நான் முதல்ல ஒரு 3 நாட் மட்டும் நான் வந்து இதே கிரீம் கலர்ல நான் போட்டுறேன். அடுத்தது இங்க பாருங்க நவாப்பழ கலர் நான் எடுத்திருக்கேன் ஒயரு. இப்ப இந்த ஒயரை நம்ம இந்த நாட்ல நம்ம இன்சர்ட் பண்ணி விட்டுலாங்க. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிசைன் கூட எல்லாம் போட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரி தான். இப்ப இந்த சாண்டில் கலர் நம்ம போடக்கூடாது. சாண்டில் கலர் போடாம நம்ம இந்த நவாப்பழ கலர் ஒயரையும் தென் இந்த கிரீம் கலர் ஒயரையும் சேர்த்து தாங்க நம்ம இப்ப நாட் போட போறோம். இது கீழே வந்துடணும்.
மாதிரி வருங்க இப்போ நம்ம இந்த கீழே இந்த கிரீம் கலர் இருக்கு பாத்தீங்களா அந்த வயரை கீழேயே நான் கொண்டுட்டு வரணும் நான் இந்ததுல கொண்டு வராம விட்டுட்டேன் பாருங்க அதனால ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நான் ரிபீட் பண்றேன் பாருங்க இந்த வயர் இது கீழேயே தான் இருக்கும் இந்த கிரீம் கலரை கொண்டு வரறப்ப இந்த வயருக்கு மேலே விட்டு கீழே இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தறலாங்க இப்போ இதுல கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்பதான் நமக்கு அந்த வெல்கம் டிசைன் கரெக்ட்டா வரும் பின்னாடி ரிவர்ஸா திரும்பி இருக்கறதையே கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துருங்க அடுத்து நம்ம மூணாவது நாட்டும் இந்த நவாப்பல கலர்லயே தாங்க போட போறோம் அப்ப ஒவ்வொரு லைனுமே இந்த கிரீம் கலர் வயர் இருக்குறது கீழே ரன்னிங் வயர் ஒன்னு வந்துட்டே இருக்குங்க இதுல இன்னும் டிஃபரண்ட் ஐட்டமா இன்னும் ரெண்டு மாதிரி போடலாங்க உங்களுக்கு வெறும் இந்த கலர் மட்டும் வரணும் அப்படினு நீங்க நினைச்சீங்கனா இங்க நம்ம 8 வயர் மிடில்ல 8 வயர் ஜாயின் பண்றது கிரீம் கலருக்கு பதிலா இந்த கலர் போட்டுக்கலாங்க பட் ஆனா இந்த இடத்துல மட்டும் நமக்கு டபுள் டபுள் கலர் mix பண்ணி வரும் ना प्लेना இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி சாய்ஸ் பண்ணிருக்கேன் சென்டர்ல அதாவது எழுத்து மட்டும் ரெண்டு கலர்லயும் மத்த இடத்துல ப்ளைனா இருக்கணும் அப்படி நான் நினைச்சு சாய்ஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எழுத்து வந்து இந்த மாதிரி ப்ளைனா வரணும் மத்த இடத்துல வேணும்னா எழுத்து வர இடத்துல இந்த 8 வயர்லயுமே நம்ம இங்க என்ன கலர் யூஸ் பண்றோமோ அதே கலர் இந்த சைடையும் எடுத்துக்கணும்ங்க நம்ம வெட்டின வயர் இப்ப நம்ம அந்த 14 வயர்ல 8 வயர் வந்து இந்த நவாப்பல கலரும் 6 வயர் வந்து கிரீம் கலர்லயும் எடுக்கணும்ங்க உங்களுக்கு another one சாய்ஸா சொல்றேன் உங்களுக்கு இப்ப பாருங்க நம்ம 6 நாட் தான் போட்டுறோம் இன்ன ரெண்டு நாட் போடணும் ஒவ்வொரு நாட்டு போடுறப்ப நல்லா ஒன்ஸ் டைட் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க நான் இப்ப 8 வயரையுமே போட்டு முடிச்சிட்டேன் சாரி 8 நாட் நான் இப்ப போட்டு முடிச்சிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நமக்கு வியூ கிடைக்கும் இப்ப இந்த நவாப்பல கலரை நான் கீழ விட்டுட்டு இந்த கிரீம் கலரை எடுத்து நம்ம இந்த சாண்டல் கலர் வயரோட இப்ப நம்ம போட போறோம் கவுண்டிங் வந்து இதுல ரொம்ப முக்கியம் फर्स्ट लाइन मट ना அவ்வளவுதாங்க இந்த 4th லைன நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்க வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு லைன் போட்டு முடிச்சோனேமே நான் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி எடுத்துறலாங்க இந்ததுல இப்ப எடுக்கறப்ப நவாப்பல கலர் வந்து கொஞ்சமா எக்ஸஸ் கொஞ்சமா விட்டு எடுத்துறலாம் இந்த நம்ம கிரீம் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா இன்னோ நமக்கு ஒரு 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 லைன்ஸ்க்கு வர்ற மாதிரி ஒரு 2.5 அடி மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துறேங்க ரன்னிங் வயரை
அது நம்ம அடுத்ததுல சொல்லலாம். இந்த லைன் 2.5 அடி மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்து நம்ம இப்ப 5வது லைன் போட போறோம். சேம் இதே மாதிரி தான். இப்ப எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தாங்க. 8 லைன் வந்து அந்த நவாப்பல கலர் போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாட் வந்து நமக்கு சேம் கிரீம் கலர்ல தாங்க வரும். நான் இப்ப என்ன பண்றேன்னா இங்க பாருங்க இந்த 3 இது நாட் போட்டோனேமே ஒரு 2.5 அடி மெஷர் பண்ணி நான் இப்ப இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துறேங்க. அடுத்து நம்ம இந்த லைன்ல அகைன் நவாப்பல கலர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து கிரீம் கலரை கீழே விட்டுட்டு இந்த நவாப்பல கலரும் இந்த கிரீம் கலர் எடுத்து நம்ம இப்ப இந்த லைன் போட போறோம். இது 5வது லைன் பாருங்க. இந்த மாதிரி கீழே உங்களுக்கு சாண்டில் இருக்கும், இது இப்படியே இருக்கட்டும். இது லெப்ட் ஹேண்ட் சைடு திருப்பின மாதிரி வச்சுட்டு விட்டுறாங்க. ஒவ்வொரு லைன்லயும் நம்ம இப்ப போட போறது இல்ல. ரிமைனிங் உள்ள 7 ஒயர்லயுமே இப்ப இந்த நவாப்பல கலர் நம்ம போட்டு வரலாம். இப்ப பாருங்க 8 நாட்லயுமே நம்ம இந்த நவாப்பல கலர் போட்டு வந்தாச்சு. அடுத்தது கலர் ஒயரா நம்ம கிரீம் கலர் தாங்க போட போறோம். அதுக்கு நமக்கு இங்க 2 அடியில நம்ம வச்சிருந்தோம் பாத்தீங்களா, இந்த 4th ஒயர் லைன்ல அதை இப்படி நம்ம கீழே கொண்டுட்டு வந்து நம்ம போடுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே தான் போட போறோம் நம்ம. இங்க பாருங்க இந்த நவாப்பல இந்த கலரை கீழே விட்டுருங்க. இந்த 3 ஒயரை மட்டும் மேலே எடுத்துட்டு வாங்க. தென் இந்த 4th நாட்ல இருந்த இந்த ஒயரை இப்படி கீழேயே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த நவாப்பல கலர் ஒயரை கலர் ஒயர்னு சொல்றீங்க, இந்த கலர் ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரன்னிங் ஒயர்ல இருந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்ப நாட் போட ஆரம்பிக்கலாங்க. கரெக்டான சரிசமமா புடிச்சு போடுங்க. இந்த இடத்துல நமக்கு நாட் வந்து லூஸாவும் இல்லாம டைட்டாவும் இல்லாம கரெக்டா புடிச்சு போட்டுக்கோங்க. இப்ப இந்த ஒயர் நம்ம எப்பயும் போடுவோம் பாத்தீங்களா, இந்த ஹோல்குள்ளார இங்க பாருங்க இந்த கலர் ஒயரை வந்து சுத்தமா இந்த சைடு எடுத்துருங்க. நம்ம அப்புறம் அதை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இந்த கிரீம் கலர் ஒயரை இப்படி வச்சுக்கிறோம். இந்த ஒயரை நம்ம கொண்டு வர்றப்ப இங்க கிரீம் கலர் நம்ம கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, அதை கீழே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார இந்த மாதிரி உள்ளுக்க இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க. நம்ம இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ரீசெண்டா கூட நம்ம அந்த உண்டியல் போடுறப்ப யூஸ் பண்ணோம் பாருங்க, இந்த மாதிரி. அடுத்து இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுடலாங்க. நமக்கு இந்த மாதிரி வரும் பாருங்க, செப்பரேட்டா தெரியும் பாத்தீங்களா. இப்ப பேக் சைடுல நம்ம எடுத்துக்கிட்டு இந்த கலர் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, கலர் ஒயரை நம்ம இந்த நாட்ல உள்ளுக்கே இன்சர்ட் பண்ணி விட்டுருணுங்க.
இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க நல்லாவே உள்ளுக்க இந்த மாதிரி வயரை உள்ளுக்க இன்செர்ட் பண்ணி எடுத்தோம்னா தான் அது கரெகட்டான பொசிஷனுக்கு நமக்கு வருங்க இதெல்லாம் நமக்கு வயர் இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்துரும் இது பாருங்க இந்த மாதிரி இதை நல்லா ஒரு இழுப்பு இழுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இது எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான் இந்த சைடு ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம பண்ணுவோங்க இப்போ 5 லைன் முடிஞ்சிருச்சு இல்லீங்களா நம்ம இப்போ 6வது லைன் பண்ண போறோம் இந்த 6வது லைன் பண்றதுக்கு இங்க பாருங்க இந்த 5வது லைன்ல நம்ம இங்கன கிரீம் கலர் ஒன்னு கீழ விட்டோம் பாத்தீங்களா அந்த வயரை நம்ம இப்போ எடுத்துட்டு வரப் போறோம் ஏனா கண்டினியூஸா நமக்கு இந்த இடத்துல இன்செர்ட் பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதனால உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு சிரமமா இருக்கு அப்படினா நீங்க எப்பயே போலவே இந்த ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டு வந்துருங்க ஒரு ஆப்ஷன் தான் இப்படி போடலாம் அப்படினு இந்த கவுண்டிங்ஸ் மட்டும் கரெக்ட்டா வச்சிட்டு நீங்க எப்பயும் போடுற மாதிரி போட்டுட்டு வந்துருங்க இப்போ இந்த மூணு கலரும் மூணு லைன் கிரீம் கலர்ல போட்டோம் பாத்தீங்களா அடுத்து இன்னும் நாலு லைன் சேம் இதே கலர்ல தாங்க நம்ம போட போறோம் டோட்டலா நம்ம இப்ப 7 நாட் வந்து கிரீம் கலர்லயே போட்டுட்டு வந்துட்டோங்க பாருங்க 7 நாட் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம கலர் வயர் ஜாயின் பண்ண போறோம் இந்த கலர் வயர் நான் பாருங்க உள்ளுக்கே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இப்ப 3 நாட்ல இந்த கலர் வயர் தாங்க போட போறோம் கிரீம் கலரை கீழ விட்டுட்டு இந்த கலர் வயரை எடுத்துக்கறோம் எவ்வளவு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர முடியுமோ அந்த மாதிரி தாங்க நான் போட்டுட்டு இருக்கேன் இப்ப இந்த கிரீம் கலர் வயர் வந்து நமக்கு கீழே வரணும் இந்த பாருங்க கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க இதுல ஒன்லி 3 நாட் மட்டும்தான் இந்த கலர் நாட் நம்ம போடுறோம் இந்த 3 நாட் நம்ம போட்டதுக்கு அப்புறம் இந்த கிரீம் கலர் கீழ வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஒயரை இப்ப நம்ம எடுத்து போட போறோம் இதுல இப்ப நம்ம 4 நாட் வந்து சேம் கலரா வரப்போகுது நீங்க இந்த இடத்துல 2 அடி வெட்டுனீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வேண்டாம் நம்ம நார்மலா இந்த லைன்ல இருந்து அப் டு இந்த லைன்லயே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் அதனால அஸ் யூஷுவல் எப்பயும் போலவே நீங்க பண்ணுங்க இப்ப நவாப்பல கலர் அந்த கலர் வயர் வந்து கீழே வரணும் அது ஓவர் கன்ஃபியூஷனா இருக்கு அதனால அந்த மாதிரி பண்ண வேண்டாம்
இப்போ இந்த நாலு நாட்டையும் நம்ம போட்டதுக்கு அப்புறம் ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துடலாங்க. ரெண்டு ஒயரையுமே கலர் ஒயரு அண்ட் கிரீம் கலர் ஒயர் ரெண்டு ஒயரையுமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ டோட்டலாக நமக்கு இப்போ 6 லைன்ஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க. ஒன்ஸ் இந்த லைன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு இழுப்பு இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்றப்ப நமக்கு கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அதனால தாங்க. அடுத்து ஏழாவது லைன் யூஸ் பண்ண போறோம். சேம் இதே மாதிரியே போடுங்க, நம்ம அப்படி போட வேண்டாம். பாருங்க, ரன்னிங் ஒயரை எடுத்து கொஞ்சம் தூரம் ஒயரை இன்செர்ட் பண்ற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு, இப்போ வந்து நம்ம ஆறு நாட் போட போறோங்க. நான் பாருங்க, இந்த மாதிரி நான் ஏற்கனவே லைன் பண்ணி இந்த மாதிரி டாட் போட்டு வச்சிருக்கேன். இதை பார்த்து தாங்க நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன். அப்படி வச்சு நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஐடியா வந்து எனக்கு நம்ம வந்து உள்ள நூல்ல வந்து நான் தோரணம் நிறைய போட்டிருக்கேன், அந்த மாதிரி போட்டப்ப இதுல வெல்கம் ஸ்வஸ்திக்கு விநாயகர் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கோங்க. அதையும் காமிக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி போட்டது மாதிரி இதை வெல்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. அதே லைனை வச்சுதான் நான் போட்டிருக்கேன். அதுல நமக்கு குட்டியா வரும், இதுல நமக்கு நல்ல பிரைட்டா பெருசா வருதுங்க. நான் சொன்ன மாதிரியே தான் இந்த ஒவ்வொரு நாட்டையும் போடுறப்ப ஒரு நல்ல டைட் பண்ணி இப்படி இழுத்து விட்டுட்டு போடுங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம ஆறு நாட் போட்டுட்டோம். அடுத்து இப்ப மூணு வந்து கலர் ஒயர் யூஸ் பண்ண போறோம். கலர் ஒயரை நான் உள்ளுக்கே இன்சர்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த மூணு ஒயர்ல நம்ம போட போறோம். இப்ப கிரீம் கலர் ஒயர் வந்து நமக்கு கீழே போயிரும். ரன்னிங் ஒயரா கிரீம் அண்ட் கலர் ஒயர் ரெண்டையும் நம்ம எடுத்துட்டு வர்றோம். எந்த இடத்துல நாட் தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கலர் ஒயர் யூஸ் பண்றோங்க. இப்ப இந்த நாட்லாம் நம்ம போடுறப்ப ஒன்ஸ் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்ப மூணே மூணு நாட் மட்டும் கலர் நாட்டு. இப்ப கீழே வந்து இந்த கிரீம் கலர் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க, மூணே மூணு நாட் மட்டும்தான். இப்ப கலர் ஒயர் வந்து கீழையும் இந்த கிரீம் ஒயர் வந்து மேலையும் வந்துடணும். அப்ப இந்த கலர் ஒயர் வந்து நமக்கு கீழே இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்ப ரிமைனிங் உள்ள எல்லா ஒயரையுமே நம்ம இந்த கிரீம் கலர்ல நம்ம போட்டுட்டு வந்துடலாம். அவ்வளவுதாங்க, இப்ப ஆல்ரெடி நம்ம அஞ்சு நாட் வந்து இந்த கலர் ஒயர் கட் பண்ணதுனால கரெக்டா நான் இந்த இடத்துலயே இந்த கலர் ஒயரை நான் கட் பண்ணி எடுத்துறேங்க. இந்த ஒயர் மட்டும் எக்ஸஸா கட் பண்ற அளவுக்கு தேவையான அளவு நான் வெட்டி எடுத்துறேங்க. இத நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இங்க ஆல்ரெடி 5 நாட்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல நமக்கு இது தேவையில்லாததுதான், அதனாலங்க. அடுத்து நம்ம இப்ப எட்டாவது லைன் போட போறோம். எட்டாவது லைன் சேம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர்லாம் நமக்கு சேம் தாங்க. இதுலயும் மூணே மூணு தான் கலர் நாட் நம்ம போட போறோம்.
அஞ்சு லைன் வந்து சாரி அஞ்சு நாட் வந்து கிரீம் கலர்ல போட்டோம். அடுத்து நம்ம கலர் ஒயர் யூஸ் பண்ண போறோம். இப்ப அந்த இந்த அஞ்சு நாட்லயுமே ஒயர் இன்சர்ட் பண்ற அளவுக்கு ஒயர் விட்டுருலாங்க. விட்டுட்டு இப்ப அடுத்து நம்ம இந்த இடத்துல கலர் ஒயரு கலர் நாட் வந்து மூணு நாட் போட போறோங்க. இந்த கிரீம் கலர் ரன்னிங் ஒயர் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம ரிமைனிங் உள்ள ஆறு நாட்டும் நம்ம வந்து இப்ப கிரீம் கலர்லங்க. ஒன்ஸ் டைட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இந்த லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்க. ஃப்ரண்ட்ல அஞ்சு ஃபர்ஸ்ட் அஞ்சு அடுத்து மூணு கலர் நாட்டு அடுத்து ஆறு கிரீம் கலரு. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரீம் கலர் ஒயரு இன்சர்ட் பண்ண அளவு போதும். அதனால கரெக்டா வெட்டி எடுத்துட்டேன். இந்த ஒயர் இன்சர்ட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் தூரம் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அடுத்து இப்ப ஒன்பதாவது லைனு. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு நாட்டு சேம் கலர். இதே கலர்ல முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போறோம். இப்ப கிரீம் கலரை கீழே விட்டுட்டு இந்த கலர் ஒயர் போடலாங்க. ஒரு த்ரீ நாட்ஸ் டபிள்யூ ஒரு எழுத்து உங்களுக்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்தது உங்களுக்கு புரியுங்க. போடுறப்பயே நல்லா ஒன்ஸ் வந்து டைட் பண்ணி இழுத்துக்கோங்க. அதுக்குன்னு டைட் பண்றேன்னு ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அசிங்கமா தெரியும். அது கரெக்டா லெவல் பண்ணி பண்றதுதாங்க இதுல இருக்கு. இங்க பாருங்க அடுத்து போடுறப்ப இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் இழுத்துக்கணும். ரெண்டு நாட் போட்டோம். இப்ப இன்னொரு நாட் கலர் நாட்டுல இங்க பாருங்க இந்த இடத்துல லூஸ் ஆயிருச்சு இல்லைங்களா. பாருங்க நம்ம இப்படி ஒரு இழுத்து போட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு நார்மல் ஆயிரும் லூஸ் ஆயிரும். பட் ஆனா அதுக்கு தாங்க சொல்றது இந்த கலர் ஜாயினிங் பண்ற இடத்துல மட்டும் கரெக்டா போடணும் அப்படின்னு. அடுத்து நம்ம கிரீம் கலர் ரிமைனிங் உள்ள அஞ்சு நாட்டிலையும் போடுறோங்க.
ஏன்னா நான் இந்த மாதிரி டிசைன் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன். அதாவது பீக பேரட் ஒன்று, கேட் மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்குங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கே இந்த தப்பெல்லாம் தெரியல, நானும் இந்த தப்பெல்லாம் நிறைய பண்ணேன். அப்போ போட போட தான் எனக்கும் ப்ராக்டிஸ் ஆனிச்சு. இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த லைனை. இப்போ இந்த கலர் ஒயரை வந்து கரெக்டான அளவுக்கு வச்சுட்டு வெட்டி எடுத்துடுறோம். இந்த க்ரீம் ஒயர் மட்டும் இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துடலாங்க. அடுத்த லைன் நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு ஏழு நாட் வந்து நம்ம சேம் கலரில் நம்ம போட்டு வர போகிறோம். அடுத்து நம்ம இப்போ மூணு கலர் ஒயரில் போட போகிறோம். அதுக்கு கலர் ஒயரை இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கேங்க. கீழே விட்டுட்டு இப்போ போட போகிறோம். இப்போ மூணு நாட் நம்ம போட்டோம். இப்போ ரிமைனிங் உள்ள நாலு ஒயருமே இந்த க்ரீம் கலரில் போட்டு வந்துடலாங்க. ஒன்று போட்டாச்சு, இன்னும் மூணு. அடுத்த லைன் வந்து நம்ம 11வது லைனுங்க இது. இப்போ 11th லைன் நம்ம போடுறப்ப ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாட்ஸ் மட்டும் சேம் கலர் க்ரீம் கலரு. இப்போ இந்த இதில் நம்ம எப்படி இந்த சைடு 8 ஒயர் நம்ம கலர் ஒயர் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரியே தாங்க இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த மூணு நாட்டில் நம்ம போடுறப்பெல்லாம் கலர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறப்ப எக்ஸஸாக நம்ம ஜாயின் பண்ணுவோங்க. பாருங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க, திருப்பி மடக்கி ஜாயின் பண்ணுற மாதிரி. அடுத்து இப்போ ரிமைனிங் 8 நாட்டில் போடுவோம். அடுத்து 3 நாட் வந்து சேம் கலர் வருங்க.
இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் மூணு கிரீம் எட்டு கலர் வயர் இப்ப லாஸ்ட்ல மூணு நம்ம கிரீம் கலர் போட போறோம் கலர் வயரை கீழ விட்டுட்டு இந்த மூணு நாட்ல மட்டும் நம்ம போட்டு எடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலர் வயர் வந்து மூணே மூணு நாட்ல மட்டும்தான் போட்டிருப்போம் அதனால இன்செர்ட் பண்ணது கொஞ்சம் எக்ஸஸா பண்ணலாம் அப்படின்னு என்னோட விருப்பங்க அதனால நான் கலர் வயர் வந்து கொஞ்சம் எக்ஸஸா விட்டு கட் பண்ணிருக்கேன் அதை விட ஜாஸ்தியா இந்த கிரீம் கலர் வந்து நான் இப்ப வெட்டியிருக்கேங்க இப்ப இந்த லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் லைனும் போட்டு வந்தோம்னா நமக்கு டபுள்யூங்கிற சேஃப் வந்து ரெடி ஆயிருங்க நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க அந்த லைனு அடுத்த லைனை நான் ஃபினிஷ் பண்ணிட்டே பாருங்க சேம் அதே மாதிரியே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்யூங்கிற சேஃப் வந்து அழகா தெரியும் நான் ஏன் இப்படி போட்டேன்னா இப்ப புரிஞ்சிருக்குங்க மத்த இடத்துல என்ன பிளைன் ஆகும் இந்த டபுள்யூங்கிற சேஃப் வந்து டபுள் கலர்ல அழகா தெரியும் இல்ல நீங்க வேற மாதிரி போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல அப் டு இங்க பாருங்க இது இந்த இடத்துல எல்லாம் டபுள் கலர் வரும் இந்த இடத்துல உங்களுக்கு பிளைனா வரும் அதனால தாங்க நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கேன் இங்கே டபுள் கலர் வர்றப்ப நம்மளோட இதனோட கொஞ்சம் டல்லா தெரியற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் அதனால இந்த மாதிரி நான் ப்ரிஃபர் பண்ணிருக்கேங்க இந்த இடத்துல எல்லாமே நமக்கு டல் டல்லா தெரியும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா இருக்கும் அதுக்கு தாங்க இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் வந்து கேப் விட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கேங்க இல்லைன்னா நமக்கு வந்து அந்த எழுத்தோட அளவு வந்து நமக்கு தெரியாம போயிடும் அதனாலங்க அட்லீஸ்ட் ஒரு டூ லைன்ஸ் ஆவது கேப் விட்டு போடலாம் சேம் கலர் அடுத்தது நான் கிரீம் கலர் வந்து டூ லைன்ஸ் வந்து கண்டினியூஸா இப்ப போடலாங்க டூ லைன்ஸ் போட்டுட்டு டூ லைன்ஸ் வில்லாமா இல்ல த்ரீ லைன்ஸ் வில்லாமா அப்படின்னு சொல்லி பாக்கலாங்க கண்டினியூஸா போட்டுட்டு வரலாம் அதே மாதிரியே லெஃப்ட் சைட் போட்டு ரைட் சைடு முடிஞ்சோனே இந்த ஒயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க ரெண்டு லைனே போதுமானதா தெரியுதுங்க ஏன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இடையில ரொம்ப கேப் தேவையில்லை அதனால அடுத்து நம்ம இ போட போறோம் இப்ப ஆல்மோஸ்ட் இதுல எத்தனை லைன் கம்ப்ளீட்டட் ஆயிருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைன் லைன் வந்து டபுள்யூங்கிற வேர்ட் வந்து வந்திருக்குங்க ஒரு லெட்டர் சாரி டபுள்யூங்கிற லெட்டர் வந்திருக்கு இங்க ஒரு மூணு லைன் நைன் பிளஸ் த்ரீ 12 இங்க ஒரு 2 லைன் சோ டோட்டல் வந்து நமக்கு 14 லைன்ஸ் 14 லைன் வந்து முடிஞ்சிருச்சுங்க இப்ப 15வது லைன்ல ஈங்கிற லெட்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 3 நாட் மட்டும் நம்ம வந்து சேம் கலர்ல யூஸ் பண்றோம் அடுத்து நம்ம கலர் நாட் யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இது மூணு போட்டுக்கலாம்
இப்போ 8 நாட் வந்து கலர் நாட் நம்ம யூஸ் பண்ண போறோம்ங்க இது மூணு வயர் தான் சோ எக்ஸஸா நான் வயர் விடுறேன் அப்பதான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் ரன்னிங் வயர் நான் கீழேயே வச்சு தாங்க போடுறேன் நம்ம இப்ப 8 நாட் போட்டு முடிக்க போறோம் 8வது நாட் வந்து இது ஒன்ஸ் கவுண்ட் பண்ணிக்கோங்க 2 4 6 8 அடுத்து நம்ம இப்ப கிரீம் கலர் யூஸ் பண்ண போறோம் கிரீம் கலர் வந்து 3 நாட் வருங்க லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இன்ன ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கணும் நம்ம 15வது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே 16 17 போட்டுட்டு நான் காமிக்கறேன் 16வது லைனோ 17வது லைனோ போட்டு முடிச்சிட்டோம் பாருங்க இது 15 16 17 இப்போ நம்ம 18வது லைன் போட போறோம் எப்போ போட்டாலுமே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 3 எண்டிங் 3 வந்து சேம் கலர் தான் வரும் அதுக்கப்புறம் தாங்க நம்ம டிசைன் சேஞ்ச் பண்ணுவோம் அடுத்து நம்ம இப்ப கலர் ஜாயின் பண்ண போறோம் மூணு சேம் கலர் அடுத்து ரெண்டு வந்து இந்த கலர் வயருங்க இதை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க அப்பதான் அது வந்து நமக்கு கரெக்டான லெவலுக்கு வரும் என்னடா இவங்க போட்டதுல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல நம்ம போட்டதுல டிஃபரன்ஸ் தெரியுதுங்கிறதுக்கு காரணம் அதுதாங்க கீழே வந்து கிரீம் கலரை விட்டுறணும் இப்ப ரெண்டே ரெண்டு கலர் வயரு அடுத்து நான் போடுறப்ப காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த மாதிரி நமக்கு ரெண்டு கலரும் வரும் பாத்தீங்களா வர்றப்ப இந்த கலரை இப்படி கீழே விட்டுட்டு இதை இப்படி மேல எடுத்துக்கிறோம் மேல எடுத்து இங்க பாருங்க இதுக்கு மேல வைக்கிறோம் அப்பதான் நமக்கு அந்த கலர் வந்து நமக்கு கரெக்டா வரும் இப்ப ரெண்டு கலர் வயர் போட்டுட்டோம் இல்லைங்களா இப்ப ரிமைனிங் உள்ளது ஒரு கிரீம் ஒரு கிரீம் போட்டோம் அடுத்து நம்ம இப்ப கலர் வயர் யூஸ் பண்ண போறோம் இப்ப இத கீழே விடுங்க இங்க பாருங்க இதுக்கு மேல இந்த மாதிரி இப்ப ரெண்டு நாட் வந்து நமக்கு ரன்னிங் வயர் வந்து கலர் அடுத்தது நமக்கு கிரீம் கலர்
அடுத்து வந்து ரெண்டு வந்து கலர் வயர் அடுத்து நமக்கு மூணு கிரீம் கலர் ஒயருங்க இந்த மூணு நாட்டு போட்டாச்சு இப்போ கம்மியான லென்த்தில் வந்து இந்த கலர் ஒயரும் கொஞ்சம் எக்ஸஸாக இந்த கிரீம் கலர் ஒயரையும் ரன்னிங் ஒயரும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. எகெயின் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க, இந்த லைனு மூணு கிரீமு ரெண்டு கலர், ஒன் கிரீம் ரெண்டு கலர், ஒரு கிரீம் ரெண்டு கலர், மூணு கிரீம், இந்த மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்க. இப்போ இந்த லைன் போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரியே சேம் இன்னும் டூ லைன்ஸ் போட்டு வரணுங்க. இந்த பதினெட்டாவது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே பத்தொன்பதாவது லைனு இருபதாவது லைனும் போடணுங்க. சேம் இதே மாதிரியே டூ லைன்ஸ் போட்டாச்சு பாருங்க. நமக்கு இப்ப ஈ ரெடி ஆயிருச்சு பாருங்க, ஈங்கிற லெட்டரும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம இப்ப இந்த மிடில்ல ரெண்டு கிரீம் கலர்ஸ் போட்டோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே சேம் இந்த சைடும் ரெண்டு கிரீம் கலர்ல நம்ம இப்ப போட்டுட்டு வந்துடலாங்க. சேம் இது எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தாங்க. ஒன்ஸ் இந்த லைன் போடுறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லா ஒயரையுமே டைட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இருபது லைன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. இப்ப இருபத்தி ஒன்னும் இருபத்தி ரெண்டும் சேம் கிரீம் கலர்லயே போட்டுட்டு வரணுங்க. 21 and 22 இப்ப பாருங்க, நம்ம வெல்கம் அந்த தோரணை வந்து ரெடி ஆயிருச்சு. டபிள்யூவும் இயும் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தாங்க ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்க வந்து ஒவ்வொரு லெட்டரா வித்தின் 2 seconds நான் காமிக்கிறேன் பாருங்க, அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே மாதிரியே போடுங்க. இந்த எல்லாம் லைன் கரெக்டா டாட் கவுண்டிங் வந்து கரெக்டா போடுங்க. இங்க பாருங்க, இதுதான் எல்லு, அடுத்து சி, நெக்ஸ்ட் பாருங்க ஓ, எம், இ. இப்ப வந்து வெல்கம் ஃபுல்லாவே நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. எகெயின் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன், ரெண்டு போர்ஷனா இதுல இருந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாங்க. நம்ம இன்னும் இந்த வெல்கம் தோரணத்தை வந்து கீழே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாங்க, அது நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.